விடுதலைக்காக போரிட்ட தலைவர்களுள் மிகவும் முக்கியமானவர் தமிழ்நாட்டிலிருந்து ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள். அவரை நாம் ராஜாஜி என்று அழைக்கின்றோம். அவரை பற்றிய காணொளிதான் இது. என் வாழ்க்கை சுத்தமானது. வாழ்நாள் முழுவதும் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எது சத்தியம் நியாயம் என்று தோன்றியதோ அதை மட்டுமே பேசுகிறேன் என்று வாக்குமூலம் வழங்கிய ராஜாஜி இந்திய வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவர் சுருக்கமாக ராஜாஜி என்றும் சிஆர் என்றும் அழைக்கப்பட்டவர். இந்தியாவில் ராஜாஜி தமது எழுத்தாற்றலால் ஆங்கில இலக்கியத்திற்கு சிறப்பாக பங்களித்துள்ளார். தமிழிலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் காவியங்களை மொழிபெயர்த்துள்ளார். புகழ்பெற்ற கர்நாடக இசைப்பாடலான குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல் இவர் இயற்றிய பாடலே. இந்திய தேசிய காங்கிரஸ் கொள்கையில் ஒன்றான மதுவிலக்கு கொள்கையில் ராஜாஜி ஈடுபாடு உடையவராக இருந்தார். அவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 பொறுப்பேற்ற பின்னர் அன்றைய சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அமுல்படுத்தினார். ரவுலட் சட்டத்திற்கு எதிரான இயக்கம், ஒத்துழாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்றவற்றில் ஈடுபட்டார். 1930 மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையை ஒட்டி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார். பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர். 1954 இந்தியாவில் உயரிய குடிமையியல் விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 1958 சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் நினைவை போற்றும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேராப்பள்ளியில் அவர் வாழ்ந்த இல்லத்தை நினைவில்லமாகவும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமான சென்னை கிண்டியில் அவருக்கு நினைவு மண்டபமும் அமைத்துள்ளது. மேலும் ஓமத்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான மண்டபத்திற்கு ராஜாஜி மண்டபம் என்று பெயர் சூட்டியுள்ளது. இப்படிப்பட்ட ஓர் விடுதலை வீரரை பற்றி நாம் இன்று இக்காணொளியில் அறிந்து கொண்டோம். நன்றி.